அனைவருக்கும் மாலை வணக்கம். இந்த மதுரன் செல்வன் சார் பற்றி நம்ம நிறைய சொல்ல வேண்டியதில்லை, உங்கள் எல்லாருக்குமே தெரியும். நம்ம நண்பர், சகோதரர், நம்ம குடும்பத்தில் ஒருத்தர். ஒரு நான் வந்து மதுரை செல்வம் பிஆர்ஓ அப்படின்னு போட்டிருக்கேன். ப்ரொடியூசர் ஆனதுக்கப்புறமா அதே மெயின்டைன் பண்ணிட்டேன். ஏன்னா ப்ரொடியூசரோட ஷார்ட் ஃபார்மும் பிஆர்ஓ தான். ஸோ அவர் ப்ரொடியூசர் ஆனதுக்கு முதல்ல வாழ்த்து சொன்னேன். ஆனால் அதுக்கப்புறம் அவர் படுற கஷ்டத்தெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஏண்டா ஒரு நல்ல மனுஷன், ஜாலியாக இருந்தார், இவர் ஏன் படம் எடுத்து மாட்டினார், தேவையில்லாத வேலை இருக்குது, கார் வச்சுருந்தாரு, சந்தோஷமாக இருந்தார், எல்லாமே போயிடுச்சு அப்படின்னு நினைக்கும்போது, அவர் எங்கேயோ பண்ண ஒரு புண்ணியம், ஒரு நல்ல மனுஷன்ற ஒரே ஒரு அடையாளம் தான் இன்னைக்கு ஓவியா மூலமா அவருக்கு ஒரு லைஃப் ஸ்டார்ட் ஆயிருக்கு. அதுக்கு முதல்ல வந்து அந்த ஓவியாவுக்கு நம்ம எல்லாருமே தேங்க் பண்ணணும். உண்மையிலே இப்படி ஒரு டைட்டில், பிக் மாஸ் அப்படின்ற ஒரு கேப்ஷன், இதோட இன்னைக்கு ஒரு ட்ரெண்டியா இந்த படத்தை அவர் இறக்குறாருன்னா, அவருக்கு உள்ள ஒரு ஈரம், அவருக்கு உள்ள ஒரு நல்ல மனசு அவரை எடுத்து வந்து மறுபடியும் ஒரு ரீபர்த் கொடுத்து மறுபடியும் இந்த களத்தில் அவர் குதிச்சு ஓடுறாரு. அதுக்கு எல்லாரும் முதல்ல ஒரு பழத்தை கைதட்டி அவரை என்கரேஜ் பண்ணுவோம். இந்த ஒரு உடல் வச்சுட்டு இந்த ஒரு இதுல தளராம டெய்லி, தலைவா இன்னைக்கு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருக்கேன் தெரியுமா பாருங்க தலைவா அப்படின்னு சொல்லி, ஒவ்வொரு செகண்டும் ஒரு பீனிக்ஸ் பறவை மாதிரி எங்கேயுமே இது பண்ணாம திருப்பி 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 அடிச்சு இன்னைக்கு வந்து ஒரு இன்னைக்கு இவ்வளவு பெரிய கூட்டத்தை கூட்டி ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி இதை பண்ணதுக்கு ரியலி ஹேட்ஸ் ஆஃப் சொல்லுங்க சார். நீங்க இந்த படம் நினைக்க வேண்டாம், நீங்க நிறைய படங்கள் எடுப்பீங்க, இது வந்து நீங்க தளர்ந்துடவே வேண்டாம். நாங்களும் உங்களுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்ணுவோம், எங்களால் முடிஞ்ச சப்போர்ட்டை கண்டிப்பா பண்ணுவோம். இந்த படம் வந்து நான் ஆல்ரெடி இந்த படம் பார்த்துட்டேன். இந்த படம் உண்மையில இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி ஒரு மாசான படம். இந்த படத்தை வாங்குறவங்க கண்டிப்பா நல்ல இந்த சீனிங்கிற மாதிரி ஒரு ஸ்வீட்டான படம், கண்டிப்பா லாபம் சம்பாதிப்பாங்க அப்படிங்கிறத நான் ஏற்கனவே இந்த படம் பார்த்த உடனே சொல்லிட்டேன். நான் ஏதோ ஒரு தடங்கள்ல இந்த படம் லேட் ஆச்சு, மறுபடியும் புத்துயிர் பெற்று மக்கள் கிட்ட போய் சேரப்போகுது. இந்த படம் மாபெரும் வெற்றி அடைந்து மதுரை செல்வம் வாழ்வு மறுமலர்ச்சியாக மனப்பூர்வமாக வாழ்த்துகிறேன். நன்றி. அடுத்ததாக கில்டு செயலர் ஜாக்குவா தங்கம் அவர்களை பேச அழைக்கும். உங்க எல்லாருக்கும் வணக்கம். மதுரைக்கும் பத்திரிகையாளருக்கும், தொலைக்காட்சி தோழர்களுக்கும், இன்டர்நெட் இணையர்களுக்கும், மற்றும் இங்கே வந்த அனைத்து பிஆர்ஓக்களுக்கும், மேடையில் இருக்கும் அனைத்து பெரியவர்களுக்கும் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். செல்வம் சார் வந்து எதுக்கும் கஷ்டப்படாதீங்க சார். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களே நாடோடி முன்னால் அந்த படம் ரிலீஸ் ஆகலைன்னா நான் நாடோடி ரிலீஸ் ஆனால் மன்னன் சொன்னார். அது அப்படிப்பட்டவர் எப்படி ஆண்டார்னு உங்களுக்கு தெரியும். நிச்சயமாக உங்களுக்கு கவலையை விடுங்க, நிச்சயமாக நீங்கள் நல்லா வருவீங்க. எல்லாரோட ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்குது. நீங்கள் எல்லாருக்கும் நல்லவர். மதுரை சொல்லும் அப்படின்னா எல்லாருக்கும் நல்லவர். நம்மளோட எங்கள் லாயர் சார் வந்திருக்காரு, அவர் ரொம்ப சொன்னேன். நான் எங்கேயோ இருக்கும்போது நீங்கள் ஃபோன் பண்ணீங்க, அப்போ சொன்னேன் அவர், அப்போ உங்களை பற்றி நான் சொன்னேன். ஒரு நேயத்துக்காக எதுக்காக இருந்தாலும் குரல் கொடுக்குற ஒரு நல்ல மனிதர் அப்படின்னு சொன்னேன். நிச்சயமாக உங்களுக்கு வந்து எந்த கஷ்டமும் வராது, வரக்கூடாது. அப்படியே வந்திருந்தாலும் இன்னைக்கு இந்த இடத்துலேருந்து உங்களுக்கு கஷ்டங்கள் மாறிடும். அந்த தம்பி ஒரு பையன் ஹீரோ அது காமெடி நடிக்க சொன்னார், நான் கடவுளை நம்ப மாட்டேன், எங்கள் அம்மா அப்பாவை நம்புறேன் அப்படின்னு ஒன்று நான் வாழ்த்துறேன் தம்பி. அம்மா அப்பாவை தவிர உலகத்தில் வேறு யாருமே கிடையாது. அம்மா அப்பா தான் உலகத்திலே சிறந்தவங்க. அவங்கள நீ வாழ்த்துறல்ல, நீ முதல்ல நான் பெரிய ஆளாக வருவோம். உங்கள் அப்பா வந்திருக்காங்களா, அம்மாலாம் இருக்காங்களா? ஓ, உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். ஏன்னா நானும் என் பையனை வச்சு படம் எடுக்கிறேன். ஏன்னா நம்ம அப்பா வந்து பையன் நல்லா இருக்கணும்னு நினச்சி படம் எடுப்போம் இல்லையா, அதை எடுக்கிறோம். சின்ன மதுரை செல்வம் வந்து எல்லாரும் சொன்னாங்க, சில விஷயங்கள் சொன்னாங்க, அதெல்லாம் கிடையவே கிடையாது. மதுரை செல்வம் எப்பவுமே நல்ல மனிதர், ஸ்ட்ராங்கான மனிதர். நம்ம உள்ளத்தில் நினைங்க, நம்ம ஜெயிப்போம்னு நினச்சிருங்க, ஜெயிச்சுக்கிட்டே இருப்போம், எதுக்கும் தோக்க மாட்டோம். நீங்கள் பெரும்பாலுமான ஒரு படம் எடுத்து வச்சுருங்க. எல்லாம் நம்ம விஜயமுரளி என்ன சொன்னார்னா கரெக்டாக இருக்கும். உட்காந்துருக்கும்போது கூட சொன்னார், படம் ரொம்ப நல்லா இருக்குமா சார், இந்த படம் வாங்குறவங்க நிச்சயமாக காசு பார்ப்பாங்க, காசு சம்பாதிப்பாங்க அப்படின்னு சொன்னார். உங்களுக்கு சில கஷ்டங்கள் வரும், நான் கூட ஒரு கஷ்டத்தை உங்களுக்கு மீட் பண்ணும்போது சொன்னேன், அந்த கஷ்டம் ஒன்றும் இல்லாமல் போச்சு. கரெக்ட் தானே? உங்களுக்கு கஷ்டம் வராது, ஜாலியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. இந்த படம் ஓவியாங்கிற ஒரு மாஸ் ஹீரோயின் இருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க, ஒரு யானை இருக்குது, அது இல்லாமல் ராதாராவன் இருக்காங்க, நிறைய பேர் இருக்காங்க, நிறைய பேர் உங்களுக்கு கை தூக்கி கொடுக்குறாங்க, நிறைய பேர் இருக்கும். கவலைப்படாதீங்க, எங்கள் சைடில் உங்களுக்கு என்ன ஹெல்ப் பண்ணாலும் நீங்கள் தயங்காமல் கேளுங்க, நாங்கள் பண்ணுறோம். இப்போ கதிரேசன் சார் இருக்காரு, அவர் வந்து இன்னைக்கு கவுன்சில் செயலாளர் இருக்காரு, அவர்கிட்ட கூட நான் பேசிட்டு இருக்கும்போது என்ன பண்ணணும் சார், அவர் சொன்னார் என்ன பண்ணி நம்ம அந்த படத்தை ரிலீஸ் பண்ணுவார். உங்களுக்கு என்ன முயற்சி பண்ணுங்க, அந்த முயற்சிக்கு தென்னிந்திய திரைப்படம் மற்றும் தொலைக்காட்சி தயாரிப்பு கில்டு உங்களை பின்னாடி நிற்போம்.
எதுக்காக தான் நினைப்போம், என்ன வேணாலும் சொல்லுங்கள், நாங்கள் பண்ணித்தரோம். ஏன்னா எங்களுக்கு கூட இப்போ இடையில வந்து கேபிளில் படம் ரிலீஸ் பண்ணி தரலாம் அப்படின்னு சொன்னாங்க. நானும் கதிரேசனாக தான் பேசணும். ஒரு வேளை அப்படி பண்ணால் கூட உங்களுக்கு ஒரு 20 கோடிக்கு மேலே வரும், 20 கோடிக்கு மேலே வரும். நாங்கள் அதை பேசிக்கிட்டு இருக்கோம். நிச்சயமாக கவலைப்படாதீங்க, கவலையை தூக்கி தூர போடுங்க, கவலையே படாதீங்க. சொல்லுவோம், சிரிங்க, நீங்கள் சிரிச்சுக்கிட்டுங்க. நீங்கள் வந்து உங்களை வந்து எனக்கு கிட்டத்தட்ட ஒரு 25 வருஷமா தெரியும், 25-30 வருஷமா தெரியுமா, அது மேலே 25 வருஷம். அப்போ எனக்கு வேணட்டா இல்லை. அப்போ இருந்து அவர் சிரிச்சு, அதுதான் அர்ஜுன் சார் வருவார் இல்லையா, அர்ஜுன் சார் மேனேஜர், அர்ஜுன் சாருக்கு மேனேஜர். அப்போ அப்போருந்து எனக்கு தெரியும் ஒரு சிரித்த முகமாக தான் இருப்பார் அவர். இப்போ நான் கொஞ்சம் பார்க்கும்போது ஒரு ஒரு ஆனால் குரலில் அந்த சிங்கம் இருக்கும், எதனா குறையாக இருந்தால் கூட சரி வாட்ஸ்அப்பில் சிங்கம் மாதிரி ஒரு கர்ச்சிச்சு போட்டிருப்பார். அது போடும்போது நம்ம சந்தோஷமாக தான் இருக்கும். கஷ்டங்கள் எல்லாருக்குமே வரும். உதாரணத்துக்கு சொல்ல போனால் டி ராஜேந்தர் ஃபஸ்ட்டு படம் என்ன கஷ்டப்பட்டார் அவர் சொல்லுவார் என்கிட்டலாம். என்ன படங்கிறது ஒருதலை ராகம், என்ன கஷ்டப்பட்டார் இன்றைக்கும் சொல்லுவார். அந்த படம் என்ன ஓடு ஓடிச்சுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு வாரம் எடுத்துகிட்டு திருப்பி போட்டாங்க அந்த படத்தை, அந்த படம் அப்படி ஓடிச்சு. அது மாதிரி உங்களுக்கு இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி படமாகும், கவலையப்படாதீங்க. இந்த நிமிஷத்துலேருந்து உங்களை கவலையை தூக்கி தூர போட்டு படத்து வேலையை பாருங்கள். உங்களுக்கு யாரெல்லாம் ஹெல்ப் பண்ணுறாங்களோ நிச்சயமாக அவங்க நல்லா இருப்பாங்க. சார் எப்போ சார் படம் ரிலீஸு? சீக்கிரம் முடிங்க, சீக்கிரம் முடிங்க சார். நாங்களாம் பின்னாடி இருக்கோம், நாங்கள் இருக்கோம், தயாரிப்பாளர் சங்கம் அவங்க இருக்காங்க. சக்தி சிதம்பரம் ஒரு மிகப்பெரிய இயக்குனர், மிகப்பெரிய டைரக்டர் இருக்காரு. பிஆர்ஓ சங்கம் அத்தனை பேர் வந்து மேடையில் ஏறினாங்க. அது இல்லாமல் இன்றைக்கி வந்திருக்க அத்தனை பத்திரிகையாளரும் மதுரை செல்வதுக்கு ரொம்ப சகோதரமாக தான் இருப்பாங்க. நீங்கள் நிச்சயமாக எல்லா படத்தை விட நீங்கள் எல்லாத்துக்கும் வித்தியாசம் பார்க்காம விளம்பரம் பண்ணுறவங்க தான், எல்லாமே நல்லா ஓடணும்னு நினைக்கிறவங்க தான். இந்த படமும் நல்லா ஓடணுங்கிறத விட நீங்கள் கொஞ்சம் உங்கள் விளம்பரத்தை எவ்வளோ தூக்கி தர முடியுமோ அதை தூக்கி கொடுங்க. மதுரை செல்வம் அடுத்த வாட்டி நம்ம பார்க்கும்போது விஜயமரியான் சொன்ன மாதிரி குழந்தை பிறக்கிறது 64 எலும்பு உடஞ்சா எப்படி வலி இருக்குமோ அந்த வலி பிரசவம் பார்க்கும்போது, அதை விட மேலே தயாரிப்பாளர் கஷ்டப்படுவாங்க. அந்த கஷ்டத்தை நீங்கள் பட்டுட்டா நிச்சயமாக இந்த அடுத்த ஒரு படம் நீங்கள் பண்ண போறீங்க, உடனே பண்ண போறீங்க. நானே சொல்ல கேட்க போறேன், நிச்சயமாக நீங்கள் வாழ்க, இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணும். எந்த பிரச்சனை இருந்தாலும் செய்யுங்கன்னு சொல்லுங்க. உங்கள் கஷ்டத்தை நாங்கள் தாங்கி அதை நிவர்த்தி பண்ணுறதுக்கு நாங்கள் ரெடியாக இருக்கோம். கதை செஞ்ச கேட்டுதானே, நிச்சயமாக நாங்கள் கரெக்டாக இருக்கோம். கவலைப்படாதீங்க. ஒரு நம்ம மதுரை செல்வத்துக்கு அவர் மேலே பாசம் இருக்கிற அத்தனை பேருமே ஓங்கி கைத்தட்டுங்க. அவர் இந்த சந்தோஷம் இருக்கணுங்க, அவர் முகத்தில் சந்தோஷம் இருக்கணும், அவர் ஜெயிக்கணும். இந்த தமிழ் திரைப்பட உலகம் உங்களை தலை மேலே தூக்கி வச்சு ஆடுற அளவுக்கு நீங்கள் வரணும், வருவீங்க. கஷ்டங்கள் எல்லாருக்குமே இருக்கணும், யாருக்குமே கஷ்டம் இல்லாமல் கிடையாது, யாருக்கு கஷ்டம் இல்லை. மோடிக்கும் கஷ்டம் இருக்குது, ஐயா எடப்பாடிக்கும் கஷ்டம் இருக்குது, கஷ்டம் இல்லாமல் யாருமே இல்லை. அதை சமாளிக்கிறது நம்ம என்ன மாதிரி சமாளிக்கிறோமோ அதுதான் அந்த டெக்னிக்கல் உங்களுக்கு தெரியும் எல்லா வழியிலும் போகிறதுக்கு. அதான் அந்த படம் சீனிங்கிற ஓவியாவை விட்டால் யார், இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைய எல்லாம் வல்ல இறைவனும் என்னை படைத்த ஆண்டவனும் எனக்கு எப்பவும் உறுதுணையாக இருக்கேன். அம்மா அப்பாவையும் வேண்டிக்கிட்டு, வாழ்க தமிழ், வெல்க தமிழ், தமிழன் வென்றே தீர்வான். நன்றி, வணக்கம். பிஆர் யூனியன் முன்னாள் தலைவர் நெல்லை சுந்தரராஜன் அவர்களை பேச வைக்கிறோம். மேடலில் இருக்கும் அன்பு சகோதரர் அனைவருக்கும் முதற்கனும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இனத்தைச் சேர்ந்த பத்திரிகையாளர், திரையுலக கலைஞர்களுக்கு மேனேஜராக பணிபுரிந்த மதுரை செல்வம் ஒரு பட தயாரிப்பாளராக இருக்கிறார். நிச்சயமாக அவருடைய படம் வெற்றி பெறும், நீங்கள் அனைவருடைய ஒத்துழைப்போடு நிச்சயம் வெற்றி பெறும். அவர் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டார். இவருடைய டைரக்டர் எனக்கு ரொம்ப வேண்டப்பட்டவர். என்னம்மா நீ போகலையான்னு நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், நேற்று எனக்கு பணம் கொடுக்கறத பற்றி கேட்டேன் அப்படின்னாரு. இதெல்லாம் இந்த நேரத்தில் பார்க்கலாமா, நீங்கள் போயிருக்கலாமா வேண்டி இல்லையா, நம்ம ஆள் தானே அவர் அப்படின்னு கூட நான் சொன்னேன். அவங்களுக்குள்ள அதுக்கப்புறம் என்ன நடந்துன்னு இப்போ தான் அவர் சொன்ன படம் எனக்கு தெரியுது. நிச்சயமாக இந்த படம் மாபெரும் வெற்றி அடையும் என்பதில் சந்தேகமில்லை. நம்ம இனத்தவர்கள் ஒருத்தர் வர்றாங்கிறது நினச்சி மட்டும் நீங்கள் எல்லோரும் ஒத்துழைப்போட உங்களுடைய பணியை செய்தீங்கன்னா நிச்சயமாக மதுரை செல்வம் ஒரு தயாரிப்பாளராக வருவார். நல்ல மனுஷன், அவரால் தாங்க முடியல. அதை பகம்பெல்லாம்னால அது வருது. வெற்றி பெற வாழ்த்துக்கள். ஏற்கனவே பேசி முடிச்சுன்னா திருப்பி நானே வாலண்டியராக பேசுகிறேன்னு வந்திருக்கேன். ஏன்னா அவர் பேசுனது ரொம்ப எல்லோரும் மனசையும் டச் பண்ணிடுச்சு. அவர் சொன்னார் பிரம்மாண்டமாக என்னால் ஃபங்க்ஷன் பண்ண முடியல அப்படின்னாரு. இதை விட என்னங்க பிரம்மாண்டம் வேணும், எவ்வளோ உணர்வு பூர்வமாக, எவ்வளோ எல்லாரோட மனசையும் அப்படியே வந்து கரைய, எல்லாருமே ஒரு மாதிரி ஆகிட்டாங்க. இதை விட என்னங்க வேணும், யார் வர்றாங்கன்றது முக்கியம் இல்லை. உங்களை இங்கே வந்திருக்கிற எல்லாரும் உங்களை உண்மையாக நேசித்து உங்களை வாழ்த்துறதுக்காக வந்திருக்காங்க. நாங்கள் எல்லாருமே உங்களுக்கு சப்போர்ட்டாக இருப்போம்.
அவர் சொன்னார், டைட்டில் சொன்னதை பற்றி சொன்னார், அது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவர் ஃபோன் பண்ணார், ஓவியா வச்சு ஏதாவது பண்ணலன்னாரு, ஓவியானே வச்சுருங்க டைட்டில், இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. பிக் பாஸ்ன்றத ஏதாவது மென்ஷன் பண்ணுங்க அப்படின்னா அது மென்ஷன் பண்ண பிக் மாஸ்ன்னு வைங்க அப்படின்னு சொன்னேன். இந்த டைரக்டரை பற்றி சொன்னார், நான் வந்து ஒரு டைரக்டர் டைரக்டரை பற்றி பேசக்கூடாது, பட் அதை தாண்டி ஒரு மனிதாபிமானத்தில் தான் பேசுகிறேன், இவர் மேலே உள்ள மனிதாபிமானத்தில். இன்னைக்கு ஒரு படத்தை எடுத்து அதை திரைக்கு கொண்டு வர்றதுக்கு ஒரு ப்ரொடியூசர் எவ்வளோ கஷ்டப்படுவான்றது கூட தெரியாமல் நீங்கள் எப்படி மக்களோட உணர்வை புரிஞ்சுக்க போறீங்கன்னு தெரியல. அந்த டைரக்டருக்கு நான் ஓப்பனாக சொல்கிறேன், இல்லை நான் இதே மகாநடிகன் ஒரு படம், முருகன் ப்ரொடியூசர், இதே பிரசாத் லேபில் 5 லட்சம் ரூபா அந்த ப்ரொடியூசருக்கு பணம் குறைஞ்சிச்சு. நான் காஜா மதன்கிட்ட போய் நைட்டு 12 மணிக்கு இன்னொரு படம் நான் உங்களுக்கு பண்ணித்தரேன் சார் அப்படின்னு கையெழுத்து போட்டு 12 மணிக்கு 5 லட்சம் ரூபா வாங்கி கொடுத்து அந்த படத்தை ரிலீஸ் பண்ணேன். ஆனால் இன்றைக்கி நான் நல்லா இருக்கேன், நல்லா தான் இருக்கேன். சின்ன சின்ன ஏற்றத்தாழ்வுகள் எல்லாம் வரும், கடவுள் என்னை கைவிட்ட மாட்டார், நான் நல்லா தான் இருப்பேன். இந்த மாதிரி ஒரு ஒரு ப்ரொடியூசர் அழுது இந்த அளவுக்கு பண்ணி அந்த 5 லட்சம் ரூபா வாங்கி என்னங்க பண்ண போகிறோம், ஒன்றுமே கிடையாது. அப்போ உனக்கு ஒரு மேல் நம்பிக்கை இல்லையா, நீ வந்திருக்கணும் இன்றைக்கி இந்த ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு வந்திருக்கணும், மனசார வாழ்த்தணும். ஒரு டைரக்டர் உனக்கு எவ்வளோ பெரிய அங்கீகாரம் கொடுத்துருக்காரு, திருப்பி இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஒவ்வொரு செகண்டும் போராடிருக்காரு. எங்களுக்குலாம் நல்ல ப்ரொடியூசர் கிடைக்காதனால தாங்க நான் ப்ரொடியூசர் ஆனேன், உனக்கு ஒரு நல்ல ப்ரொடியூசர் கிடைச்சிருக்காரு, இதை மிஸ் பண்ணிட்டாருன்னு வருத்தப்படுறேன், என்னோட வருத்தத்தை பதிவு பண்ணுறேன், அதுக்கு அவர் கோவப்பட்டால் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை. நன்றி.